வணக்கம், இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் யாரும் ட்ரை பண்ணாத கலக்கி, அதுவும் 50 கலக்கி வச்சுருக்கோம். மட்டன் கிரேவி ஊற்றியாச்சு. நுணுக்கின வெங்காயம், நுணுக்கின உப்பு, சிக்கன் கிரேவி, மிக்சிங், முட்டை கலக்கி. இது 50 கலக்கியை சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதில் 3 வகையான கலக்கி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கலக்கி ஒரு பக்கம் இருக்குது, மட்டன் கலக்கி ஒரு பக்கம் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா சாதா கலக்கி வெறும் கலக்கி இருக்குது. பெப்பர் கூட போடல அதில், ஆனியனும் சால்ட்டு மட்டும்தான் இருக்குது. மொத்தம் 50 கலக்கி இருக்குது. இதை நான் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப, ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப அதிகமான சேலஞ்சு தான் எடுக்கிறேன். நிறைய பேர் என்னை உடம்பு பார்த்துங்க உடம்பு பார்த்துங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக என்னால் ஆன முயற்சியை நான் செஞ்சிட்ருக்கேன். என் உடம்பை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு, எனக்கு வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்த நூடுல்ஸ் வீடியோவில் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உடம்பை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு. என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அந்த வீடியோ நானாக தான் பண்ணேன், நானாக விருப்பப்பட்டு தான் பண்ணேன். முக்கியமாக ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட்.
சிக்கன் மட்டும் தே. இருக்காருண்ணா 40 சாப்பிட்டேண்ணா 10 சாப்பிட ஒன்று நான் தெரியல ரெடி இன்றைக்கி வீடியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 கலக்கியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து வழக்கம் போல் தான். ஆரம்பத்தில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. போக போக தள்ளு தள்ளுன்னு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. எது பிடிச்சிருந்தது? அதெல்லாம் எதுவும் தெரில. எது சிக்கன் எது மட்டன் எதுவுமே தெரில. வச்சு அடித்து விட்டாச்சு. ஸோ சேனல் நாங்கள் 3 பேர் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஒருத்தர் இல்லை, தமிழ்ன்ற ஒருத்தர். அவர் எங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அவர் எங்கே போயிட்டாருன்னா, அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து அவரால் கன்னியூ பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் அவருக்கு வேறு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆக போகுது. அதனால் இனிமேல் அவரால் கன்னியூ பண்ண முடியாது. இனிமேல் நானும் வசந்தம் தான் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
இது மட்டும் இல்லை, என்ன நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம், எல்லா வீடியோவும் போய் பாருங்கள், நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.